மிஸ் தென்காசியோடைய எட் அனதர் எபிசோடில் நம்ம ஹேர் ஃபால் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கமெண்ட்ஸ்லேயும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயும் சரி, முடி நிறையா கொட்டுது என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து இங்கே இது வரைக்கும் மிஸ் தென்காசி எபிசோடில் கேர்லி கேர்ள் மெத்தட் எப்படி பண்ணுறது, இந்தியன் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்தியன் ஹேரை வந்து எப்படி பராமரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். அது சார்ந்து ஹேர் ஃபாலை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு லைட்டாக தெரியும், அதுவும் ரொம்ப கரெக்டாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பேசிக்காக எல்லா டாக்டர்ஸும் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயத்த தான் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டராக சொல்லலை, நானும் படித்ததை வைத்து மட்டும் சொல்கிறேன். ஹேர் ஃபால் யூஸ்வலாக நடக்கிறதுக்கு ஜென்ரல் காரணங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இம்யூன் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் புவராக இருந்துச்சுன்னா வரும், ஸ்ட்ரெஸ் இருந்தால் வரும், நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தால் வரும், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணால் வரும், ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னால் வரும், தைராய்டு கண்டிஷன்ஸ் இருந்தால் வரும், ப்ரெக்னென்சி அப்போ வரும், பர்த் அப்போ வரும், அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி கூட ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, ஓவர் ஒர்க்கிங் இதெல்லாமே வந்து நமக்கு இருக்குது. அதனால வந்து நமக்கு வந்து முடி கொட்டுறது வந்து ஒரு வழக்கம். கேர்லி கேர்ள் மெத்தடை பற்றி பேசினப்போ நம்ம என்ன பேசணும்னா, உங்கள் ஹேருக்கு என்ன சூட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, லோ பொராசிட்டினா என்ன, ஹை பொராசிட்டினா என்ன, எந்த ஹேர் டைப்புக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ஹேர் டைப்புக்கு எவ்வளோ மாய்ச்சர் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். முன்னையே சொன்ன மாதிரி லோ பொராசிட்டி ஹேர்னால் மாய்ச்சர் ரொம்ப கம்மியாக இழுக்கக்கூடிய ஹேர், ஹை பொராசிட்டி ஹேர்னால் மாய்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஹேர். இப்போ என்னென்னா, மாய்ச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, லோ பொராசிட்டி ஹேரில் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம், ஜெல் யூஸ் பண்ணுவோம், க்ரீம் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஹேரில் மாய்ச்சர் அதிகப்படுத்துறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹேரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேர்லி கேர்ள் மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஹேர் வாஷ் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹேரில் இன்னும் ஆயில் பில்டப் அதிகமாகும், இன்னும் வந்து ப்ராடக்ட் பில்டப் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் ஹேர் ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் அடிக்கடி பண்ணுறது, 2 டேஸ்க்கு 1 பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா, ஹேர் ஃபால் அப்போ ஷாம்பு போட்டுட்டோ இல்லை ஷாம்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹேர் மசாஜர், அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மசாஜர் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எங்கள் ஸ்க்ரீனில் சைடில் வரும் உங்களுக்கு, மசாஜர் வந்து ஃபாலிக்கல் மசாஜர்னு சொல்லுவாங்க, அதை போட்டு நல்லா ஹேரை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்கேல்பை மசாஜ் பண்ணணும். ஆக்சுவலாக ஸ்கேல்பை மசாஜ் பண்ணும்போது என்னாகும், உங்கள் போர்ஸ் எல்லாம், ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், இன்னும் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், இன்னும் ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஜெல் யூஸ் பண்ணுறீங்க, ஹெவியான ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஹேர் வாஷ் அப்போ நீங்கள் அந்த மசாஜர், ஃபாலிக்கல் மசாஜர் எடுத்து ஸ்கேல்பை நல்லா வந்து மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் கொட்டுது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஹேர் கொட்டுதுன்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஷாம்பூவில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். கிளிசரின் இருக்கா, பாரபன் இருக்கா, சிலிக்கான் இருக்கா, சல்ஃபேட் இருக்கா, ஆல்கோஹால் இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். கிளிசரின் இருக்க ப்ராடக்ட் போட்டால் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். சிலிக்கான் இருக்க ப்ராடக்ட் போட்டால் செட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் உங்களுக்கான ப்ராடக்ட் எதுன்னு நீங்கள் முடிவாகி அதை யூஸ் பண்ணணும். கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் உங்கள் ஹேர் டைப்புக்கும் செட் ஆகுதான்றது வந்து நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்கள் ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் உபயோகிக்கணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி டயட்ரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம், ஹேருக்கு என்ன மாதிரி மசாஜஸ் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் வந்து கேட்கணும். கேட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். மோஸ்ட்லி கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. நான் வந்து அராட்டான்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். அராட்டா பிகாஸ் என்னோடய ஹேர் ரொம்ப கேர்லியாக இருக்கும். அராட்டா ப்ராடக்ட்ஸில் பாரபின்ஸ் இருக்காது, சிலிக்கான் சல்ஃபேட்லாம் இருக்காது. ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து அது வந்து செட் ஆகுது. ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து என்ன செட் ஆகுதுன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து உபயோகிங்க. தேங்க்யூ.